Hello friends, I am going to talk about an interesting topic. That is 5-year plans. That is what I am going to talk about. In 1951, Jawaharlal Nehru India development 5-year plan. We are going to talk about that. Agri-related videos. Now, 5-year plans. Well, 5-year plans only agri-related developments 5-year plan. First, 5-year plans are interesting and over plan. Total 5-year plans 11 implement plans implement Planning Commission commission 5-year plans established. And now Planning Commission name is Niti Aayog. In 2015, Narendra Modi Planning Commission dissolved Niti Aayog NITI. That is National Institution for Transforming India. Niti Aayog abbreviation. Aayog exact Tamil meaning is Commission. Exact Tamil meaning. And in the 5-year plan idea enga inda konduttanga pathina Russia la Stalin avargal implement பண்ணதா பாத்தீங்கன்னா இந்த 5-year planங்கிறது அதுதான் பாத்தீங்கன்னா 1951 ல Jawaharlal Nehru அப்ப இருந்த prime minister Jawaharlal Nehru இந்தியாக்கு கொண்டுட்டு வராரு. ஓகே இப்போ first 5-year plan பத்தி பார்க்கலாம். First 5-year plan பாத்தீங்கன்னா 1951 to 1956 தான் பாத்தீங்கன்னா first 5-year plan ஓட காலம். And first 5-year plan allot panna fund evlonu pathina 1960 1960 crores total allot pannanga adula agriculture ku thaniya avanga allot panna amount total evlonu pathina 31% of fund pathina agriculture ku mattume avanga odikirukanga ena pathina sudindra india oda appo pathina mudal mukkiya thevai pathina and huge ana or avlo periya population ku unavu kodukrada migaperiya thevaiya irundhu. So avanga pathina mudal 31% of fund pathina agriculture ku mattume odikirundanga and idhu important ah enna la development konditu vandanga nu pathina agriculture development and irrigation development irrigation adhigama develop pannanga adha pathina Mettur dam Hirakund Bakra indha maariyana dams la pathina andha period la dhaan kattananga adu mattum illama 12 lakh acres of land reclamation project adha land reclamation na மலடான மண் அண்ட் விவசாயம் செய்ய முடியாத நிலங்கள் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து விவசாயம் செய்யறதுக்கு தகுந்த மாதிரியான மண்ணா மாத்தினது பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல தான். அதே போல ஜப்பானீஸோட ரைஸ் கல்டிவேஷன் மெத்தட்ஸை பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்ததும் பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல தான் கொண்டுட்டு வந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல தான் கொண்டு வந்தாங்க. இது பாத்தீங்கன்னா சக்சஸா ஃபெயிலியரா அப்படிங்கறதுனா மிகப்பெரிய சக்சஸா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா both ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் அண்ட் oil seed production ரெண்டு தனிமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைக் வந்து பாத்தீங்கன்னா first 5-year planல வந்து இந்த first 5-year planோட சக்சஸ் பாத்தீங்கன்னா அடுத்து செகண்ட் 5-year planக்கு ஒரு திட்டம் ஊக்குறதுக்கு ரொம்பவே உதவியா இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து செகண்ட் 5-year plan பத்தி பார்க்கலாம். செகண்ட் 5-year planோட டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 1956 to 1961 இந்த பீரியட் தான் பாத்தீங்கன்னா செகண்ட் 5-year planோட டைமிங். And second 5-year plan la pathina total fund la 20% மட்டும் தான் பாத்தீங்கன்னா agriculture க்கு ஒதுக்குனாங்க. ஏன் கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 5-year பிளான்லயே ஓரளவு நம்ம சக்சஸ் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் 5-year பிளான்ல பாத்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சருக்கு அதிகமாக கவனம் செலுத்தல. ஜெனரலா கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ 3 டேர்ம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் பயங்கரமா ஹார்ட் வொர்க் போட்டு எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு படிப்பான். பட் அதுல அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான்னா கொஞ்சம் நமக்குள்ள ஒரு சின்ன அசால்ட்னஸ் வந்துருமா பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா சரி கொஞ்சம் பாத்துக்கலாங்கிற மாதிரி இப்போ இருந்தாங்க. ஸோ அந்த செகண்ட் 5-year பிளானுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 20% ஆஃப் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் அலாட் பண்ணாங்க. செகண்ட் 5-year பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா சில சக்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர் கேன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் அதே போல பாத்தீங்கன்னா செகண்ட் 5-year பிளான்ல பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோட உபயோகம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக ஆரம்பிச்சது செகண்ட் 5-year பிளான்ல தான். அதே போல செகண்ட் 5-year பிளான் பாத்தீங்கன்னா நிறைய அப்போசிஷன் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் 5-year பிளான்ல பாத்தீங்கன்னா அதிகமாக அக்ரிகல்ச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா கவனம் செலுத்தலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் 5-year பிளான்ல போடப்பட்டு வச்சு. ஸோ செகண்ட் 5-year பிளான் பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் 5-year பிளான். தேர்ட் 5-year பிளான்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா செகண்ட் 5-year பிளானோட ஃபெயிலியர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தேர்ட் 5-year பிளானுக்கு ஒதுக்குனாங்க. தேர்ட் 5-year பிளான் ஒரு சக்சஸா ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். ஏன்னா கேட்டீங்கன்னா almost 30% increase food grain production irukkonungiradhu avanga aim pannanga but pathina verum 10% mattum da increase aachu. And this is the important objective is self-sufficiency. That is, அனைத்து மக்களுக்கும் உணவு கொடுக்கணும். ஒரு தன்னிறைவு இந்தியாவோட உணவு பற்றாக்குறை அப்படிங்கிற விஷயத்துல தன்னிறைவு கொண்டுட்டு வரணும். அதே போல வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட இம்பார்ட்டன்டான objective இருந்தது. பட் வெளிநாட்டுக்கு உணவுப் பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கற ஒரு objective பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் தான் சொன்னோம். So, agriculture third 5-year plan is a failure. So, almost first, second and third 5-year plans are explained. The 5-year plans are explained. Almost 3 or no 2 parts I release this video upload. So, in the video, wait. Bye.